ஓம் சாந்தி. 21/6/1974 அவ்வக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: மகான் பதவியின் புக்கிங் செய்வதற்காக நுண்ணிய ரூபத்தில் செக்கிங் அவசியமாகும். இன்று அனைத்து அதிர்ஷ்டம் நிறைந்த விசேஷ ஆத்மாக்களின் விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் தன்னுடைய விசேஷத்தையும் சரியான முறையில் தெரிந்திருக்கவில்லை. சிலர் தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தன்னுடைய விசேஷத்தை ஈடுபடுத்த முடியாது. மேலும் சிலர் தெரிந்திருந்தும் அந்த விசேஷத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் சில நேரம் விசேஷ ஆத்மா ஆகிவிடுகிறார்கள், அல்லது சில நேரம் சாதாரண ஆத்மா ஆகிவிடுகிறார்கள். கோடியில் சிலர் என்றால் முழு பிராமண பரிவாரத்திலிருந்து மிக குறைந்த ஆத்மாக்கள் தன்னுடைய விசேஷத்தை தெரிந்தும் இருக்கிறார்கள், அந்த விசேஷத்தில் நிலைத்தும் இருக்கிறார்கள். மேலும் காரியத்திலும் அது வருகிறது. அதாவது தன்னுடைய விசேஷத்தினால் ஈஸ்வரிய காரியத்தில் எப்பொழுதும் சகயோகி ஆகிறார்கள். அந்த மாதிரி சகயோகி ஆத்மாக்கள் பாப்தாதாவின் மிக அன்பிற்குரியவர்கள். அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எப்பொழுதும் சரள யோகியாக, சகஜ யோகியாக மற்றும் இயல்பான யோகியாக இருக்கிறார்கள். அவருடைய சொரூபத்தில் எப்பொழுதும் சர்வசக்திவானின் நெருங்கிய குழந்தையின் போதை மற்றும் குஷி தெளிவாக தென்படும். அதாவது எப்பொழுதும் அனைத்து பிராப்திகள் நிரம்பிய லக்ஷணம் அடங்கிய நெற்றியிலிருந்து கண்களிலிருந்து மற்றும் ஒவ்வொரு காரியத்தில் அனுபவமாகும். அவருடைய புத்தி எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற ஒரே நினைவு இருக்கிறது. அந்த மாதிரி ஆத்மாக்களின் ஒவ்வொரு அடி பாப்தாதாவின் அடிமேல் அடி வைத்து தானாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆத்மாக்களில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் தென்படும். அவை யாவை? மூன்று உறவுகளையும் வைத்து நடக்கக்கூடிய திரிமூர்த்தி அன்பிற்குரிய ஆத்மாக்கள் மூன்று விஷயங்களினால் நிரம்பியிருப்பார்கள். தந்தையின் சம்பந்தத்தினால் அவர்களிடம் என்ன விசேஷம் இருக்கும்? சொற்படி நடக்கக்கூடியவர். ஆசிரியர் ரூபத்தில் என்ன இருக்கும்? படிப்பில் நேர்மையானவர் மற்றும் உண்மையானவராக இருப்பார். சத்குருவின் சம்பந்தத்தில் கட்டளைப்படி நடப்பவராக இருப்பார். அப்படி இந்த மூன்று விசேஷங்களும் அந்த மாதிரி திரிமூர்த்தி அன்பிற்குரிய ஆத்மாக்களில் தெளிவாக தென்படும். இந்த மூன்றில் எண்ணில் எத்தனை சதவிகிதம் இருக்கிறது என்று தன்னை பாருங்கள். முழு நாள் நடவடிக்கையில் மூன்று உறவுகளின் விசேஷங்களும் தென்படுகிறதா? இதன் மூலமாகத்தான் தன்னுடைய ரிசல்ட்டை தெரிந்து கொள்ள முடியும். சிலரோ தந்தையின் அன்பிற்குரியவர், அல்லது விசேஷ ஆசிரியரின் அன்பிற்குரியவர், அல்லது சத்குருவின் அன்பிற்குரியவராக ஆகி நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் திருமூர்த்தியின் அன்பிற்குரியவராக ஆக வேண்டும். தேர்ச்சி பெறுவதற்கும் மூன்றின் சதவிகிதமும் வேண்டும். ஒரு விஷயத்தில் கௌரவமாக தேர்ச்சி பெறுபவராக ஆகிவிட்டு மற்ற இரண்டு விஷயங்களில் மதிப்பெண் குறைந்துவிட்டது என்றால் ரிசல்ட்டில் தந்தையின் நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களில் வர முடியாது. எனவே மூன்றிலேயுமே தன்னுடைய சதவிகிதத்தை சரி செய்யுங்கள். எப்பொழுது நீங்கள் மாஸ்டர் அனைத்து அதிகாரம் நிறைந்தவராக இருக்கிறீர்கள் என்றால் வீணான எண்ணங்களை அகற்றுவதிலும் சக்திவானாக ஆகுங்கள். எப்பொழுது சர்வசக்திவானின் குழந்தை என்று கூறுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய சம்ஸ்காரம், சுபாவம், எண்ணங்களின் மேல் வெற்றி அடைவதின் சக்தியுள்ளவராக ஆக முடியாதா? யார் அதிகாரம் உள்ளவராக அனைத்தின் மேலும் எப்பொழுது சட்டம் ஒழுங்கு இருக்கிறதோ அப்பொழுதுதான் உலகில் சட்டம் ஒழுங்கு நிறைந்த ராஜ்யத்தை நடத்துவிக்க முடியும். உலகிற்கு முன்பு தன்னை சட்டம் ஒழுங்கில் நடத்துவிக்க முடியுமா? ஒருவேளை இப்பொழுதிலிருந்தே சட்டம் மற்றும் ஒழுங்கில் செல்வதற்கான சம்ஸ்காரம் தென்படவில்லை என்றால்
எதிர்காலத்தில் உலகின் மேலும் ராஜ்யம் செய்ய முடியாது. நடப்பவர்கள்தான் நடத்துவிப்பவர்களாக ஆகிறார்கள். நடப்பதில் பலகீனமானவராக இருந்து மற்றும் நடத்துவிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை வைக்கிறார் என்றால் இதுவோ தன்னையே குஷிப்படுத்துவதாகும். என்னுடைய எண்ணம் என்னுடைய சட்டம் ஒழுங்கிற்கு உட்பட்டு இருக்கிறதா என்று முதலில் தன்னைத்தானே கேளுங்கள். என்னுடைய சுபாவம் சட்டம் ஒழுங்கிற்கு உட்பட்டு இருக்கிறதா? ஒருவேளை சட்டப்படி இல்லையென்றால் மாஸ்டர் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என்று கூறுவதற்கு அதிகாரியாக ஆக முடியுமா? அனைத்து அதிகாரமுள்ளவர் ஒருபொழுதும் யாருடைய வசமானவராக ஆக முடியாது. அப்படி ஆகியிருக்கிறீர்களா? இப்பொழுது முயற்சி செய்பவர்களுக்கு சுய சோதனைக்கான நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. சோதனைக்கான நேரத்தில் சோதனை செய்யவில்லை என்றால் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை மாற்றம் செய்ய முடியாது. யார் எவ்வளவு நுணுக்கமான ரூபத்தில் சுயத்தின் சோதனை செய்கிறார்களோ அந்த அளவே எதிர்காலத்தில் மகான் பதவியின் பிராப்தியின் புக்கிங் ஆகிறது. அப்படி சோதனை செய்வது என்றால் புக்கிங் செய்வது, அப்படி செய்கிறீர்களா அல்லது எப்பொழுது புக்கிங் முடிவடைந்து விடுமோ அதன் பின்பு செய்வீர்களா? அனைத்தையும் விட உயர்ந்த புக்கிங் எது? அஷ்டரத்தினங்களின் இருக்கை எவை? ஏர் கண்டிஷன் இருக்கையை வாங்கியிருக்கிறீர்களா? ஏர் கண்டிஷனுக்காக அதிக கண்டிஷன்கள் இருக்கின்றன. எப்படி ஏர் கண்டிஷனில் எப்பொழுது எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி கூடுதலாகவோ குறைவாகவோ ஏர் கண்டிஷன் செய்ய முடியும். அதே போலவே தன்னை எங்கு விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி செட் செய்ய முடிய வேண்டும். அப்பொழுதுதான் ஏர் கண்டிஷன் இருக்கையை வாங்க முடியும். இதற்காக அனைத்து பொக்கிஷங்களும் சேமிப்பாகி இருக்கிறதா? அனைத்து பொக்கிஷங்களும் யாவை? பொக்கிஷங்களை பற்றி கூறுவதிலோ அனைவருமே திறமை நிறைந்தவர்கள். எப்படி கூறுவதில் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களோ அதே போலவே சேமிப்பதிலும் திறமை நிறைந்தவராக ஆகிவிடுங்கள். அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பு தேவையாக இருக்கிறது. ஒருவேளை ஒன்று குறைவாக இருக்கிறது என்றால் ஏர் கண்டிஷன் இருக்கை கிடைக்காது. இப்பொழுது தன்னுடைய புக்கிங்கை பாருங்கள். இப்பொழுதோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எப்பொழுது வாய்ப்பு முடிவடைந்துவிடும் என்றால் பின்பு என்ன செய்வீர்கள்? எனவே இப்பொழுது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு பாடத்தில் மற்றும் ஒவ்வொரு சம்பந்தத்தின் விசேஷத்தில் சுயத்தை சோதனை செய்ய வேண்டும். புரிந்ததா? அந்த மாதிரி திரிமூர்த்தி அன்பிற்குரிய தன்னுடைய மற்றும் உலகின் ஞானத்தின் திரைக்காலதரிசி மூன்றாவது கண் மூலமாக சுயத்தை சூக்ஷ்ம செக்கிங் செய்யக்கூடிய பாப்தாதாவின் எப்பொழுதும் அருகில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய மற்றும் எப்பொழுதும் சகயோகியாகி இருக்கக்கூடிய சட்டம் மற்றும் ஒழுங்குபடி எப்பொழுதும் நடந்து கொள்ளக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம். வரதானம் லைட் ஒளி லேசான நிலை சொரூபத்தின் நினைவு மூலமாக வீணானவற்றின் சுமையிலிருந்து லேசாக இருக்கக்கூடிய தீவிரமாக முயற்சி செய்பவர் ஆகுங்கள். யார் தன்னுடைய இயற்கையான லைட் சொரூபத்தின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களில் வீணானவற்றை சக்திசாலியாக மாற்றம் செய்யும் சக்தி இருக்கிறது. அவர்கள் வீணான நேரம், வீணான தொடர்பு, வீணான சூழலை சுலபமாக மாற்றம் செய்யும் டபுள் லைட் ரூபத்தில் இருக்கிறார்கள். கூடவே பிராமண பரிவாரத்தின் சம்பந்தத்தில், சேவையின் சம்பந்தத்திலும் லேசாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உறவு எந்த பழைய சம்ஸ்காரம் பழைய உலகினோடு இருப்பதில்லை. ஒரு மனிதர் மற்றும் எதன் பக்கத்திலும் அவருக்கு கவர்ச்சி இருக்க முடியாது. அந்த மாதிரி தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகள் சுலபமாகவே ஃபரிஷ்தா நிலையின் ஸ்திதியை பிராப்தி செய்து விடுகிறார்கள். ஸ்லோகன்: கவலையற்ற மகாராஜா ஆக வேண்டுமென்றால் உடல் மனம் பொருளை பிரபுவிடம் சமர்ப்பணம் செய்துவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे कैसे है राजयोग बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ஓம் சாந்தி.